ஹரிஷ் கல்யாண் மற்றும் எம் எஸ் பாஸ்கர் நடிப்பில் விறுவிறுப்பான பார்க்கிங் திரைப்படம் இப்போது உங்கள் டிஸ்னி பிளஸ் கார்ட் சினிமா இன்டர்நேஷனல் வழங்கும் மந்த்ரா வீரபாண்டியின் இயக்கத்தில் மதிமாறன் வெற்றி நடை போடுகிறது உங்கள் அபிமான திரையரங்குகளில் அப்படின்னு பிஸி ஆனன்னு சொல்ல இல்லை இல்லை பரவாயில்ல விடுங்க அப்படின்னு தளபதி விஜய் ரிப்ளை பண்ண இவ்வளோ கூட்ட நெரிசலையுமே எதிர்பாராத விதமா அவர் தடுக்க விழுந்துமே கன்சிடர் நானே கையால நிதியுதவி வழங்குவேன் இந்த ஒரு வீடியோ தான் இப்ப சோஷியல் மீடியா பக்கத்துல சர்க்குலேட் ஆகிட்டு வந்துட்டுருக்கு நம்ம எல்லாருக்குமே ரொம்ப நல்லா தெரியும் இன்னைக்கு நல்ல ஏர்போர்ட்ல வந்து தளபதி விஜய் அறைவாகி நெல்லை திருச்சி தூத்துக்குடி இந்த இடங்கள் எல்லாத்துலயுமே பிளட் வந்து சூழ்ந்து நிறைய மக்கள் வந்து தெருவுல தண்ணி நின்று அவதிப்பட்டு எலக்ட்ரிசிட்டி இல்லாம ஃபுட் இல்லாம மழையில உயிர் எழுந்தவங்க மழையினால வீடு இழந்தவங்க அப்படின்னு பல பேருமே கஷ்டப்பட்டு இருக்காங்க இல்லையா இதனால தளபதி விஜய் அவருடைய கையால நிதியுதவி வழங்கணும் அப்படின்னு சொல்லி இருபத்தஞ்சு ஐம்பது கிட்டத்தட்ட ஒரு லட்சம் வரைக்குமே நிதியுதவி வழங்கிட்டு இருக்காரு அது மட்டும் கிடையாது மக்களுக்காக அத்தியாவசிய பொருட்களான அரிசி பருப்பு இந்த மாதிரி பல்வேறு விஷயங்களை அவருடைய கையால வழங்கியிருக்காரு இந்த வீடியோஸ் எல்லாமே சோஷியல் மீடியா பக்கம் ஷேர் ஆகிட்டு வந்துட்டு இருக்கு ஒரு பக்கம் தன்னோட ஃபேன்ஸ் கூட செல்ஃபி எடுத்துக்கிட்டு தான் இருக்கட்டும் அதுக்கப்புறமா வாலண்டியரா வந்து

எதிர்பாராத விதமா வெளியிருக்கிற கும்பல் வந்து உள்ள வரக்கூடாது அப்படின்னு சொல்லி தளபதி விஜய் ஹால்குள்ள என்டர் ஆன உடனே கதவை சாத்திட்டாங்க இதனால நிலை தடுமாறி தளபதி விஜய் விழப்போன இந்த வீடியோ தான் இப்ப வைரல் ஆகுது விஜய் அவர்கள் விழுறத பார்த்த உடனே பிசி ஆனந்த் கொஞ்சம் கூட பொறுக்காம டே பார்த்து செய்ய மாட்டியா அப்படின்னு அந்த டூரை க்ளோஸ் பண்ண நின்று நபர ஒரு அடி கூட அடிச்சுட்டாரா ஆனால் அந்த பார்த்த தளபதி விஜய் வேணா வேணும் விடுங்க பரவாயில்ல அப்படின்னு சொல்லி தன்னோட மக்களை பார்க்கறதுக்காக உள்ள என்டர் ஆறாரு ஸோ இதை பற்றி எதுவுமே அவரை வந்து கன்சிடர் பண்ணல இவன் இவ்வளோ கூட்டம் இருக்க ஓகே இத்தனை பேர் நம்மளை பார்க்க வந்திருக்காங்களே இது வந்து கைவிட்டு சரி விஜய் மக்கள் இயக்கம் சார்பாக நிறைய தொண்டர்கள் இருக்காங்க இல்லையா அவங்களுடைய கைகளில் இந்த ஒரு பொறுப்பை ஒப்படைச்சு நம்ம வீடு திரும்பிடலாம் அப்படின்னு கூட அவர் வந்து சொல்லாம கொடுத்தா என்னோட கையால் தான் நான் கொடுப்பேன் அப்படின்னு சொல்லி ரொம்பவே ஹம்பிளா தளபதி விஜய் பிஹேவ் பண்ணியிருந்தாரு இதை பார்க்கும் போது ரொம்ப கஷ்டமா இருக்கு ஒரு பக்கம் ரசிகர்களுடைய அன்பு மழை இருந்தாலுமே அவருக்கு வந்து டிஸ்கம்ஃபர்ட் கொடுக்குற லெவலுக்கு ஏன் இவங்க பிஹேவ் பண்றாங்க அப்படின்னு தான் புரிய மாட்டேங்குது தளபதி விஜயை ஒரு வாட்டி பாத்திர மாட்டோமா அப்படின்னு எதிர்பார்த்திருந்த மக்கள் ஒரு பக்கத்தை நம்ம வந்து கன்சிடர் பண்றதா இல்ல இத்தனை கூட்ட நெரிசல்லையுமே அவர் வந்து தோளோட தோல் சேர்ந்து கை போட்டு அவருடைய கண்ணத்தை கிள்ளி கொஞ்சம் ரசிகைகளை நம்ம வந்து ரசிக்கிறதா இல்ல இதெல்லாம் ஏன் பண்றீங்க அப்படின்னு கேட்கறதா அப்படின்னு கூட தெரியல இவங்களோட அன்புக்கு முன்னாடி தனக்கு என்ன நடந்தாலுமே நான் அதை கன்சிடர் பண்ண மாட்டேன் அப்படின்ற மாதிரி தான் ரியாக்ட் பண்றாரு இப்ப மட்டும் கிடையாது தன்னோட கையால டென்த் ஸ்டாண்டர்ட்ல ஹையெஸ்ட் மார்க் எடுத்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து தன்னோட கையால பரிசுகள் வழங்கும் போது கூட அன்னைக்கு கால் வெளுக்க வெளுக்க நின்னு கொடுத்தத நம்ம பார்த்திருந்திருப்போம் இவன் முந்தா நேற்று நைட்டு தான் கேப்டன் தவறின போது கூட அந்த டெத்துக்கு வந்து அழுதுகிட்டு போனாரு பட் இருந்தாலுமே என்னோட கடமை இந்த மாதிரி இந்த தேதியில நான் வந்து கமிட்மெண்ட் கொடுத்துருக்கேன் அது வந்து நான் தவற விடக்கூடாது அப்படின்னு சொல்லி அந்த கடமை உணர்ந்து இந்த ப்ரோகிராம் கண்டக்ட் பண்ணது மட்டும் இல்லாம அட்டெண்டும் பண்ணிருக்காரு லாஸ்ட் டைம் கூட இதே மாதிரி ஒரு விஷயம் பண்ணும்போது அத்தனை ஸ்டூடெண்ட்ஸ் எதுவுமே நின்னுட்டு தான் கொடுத்தாரு சோ மனிதர்களுக்கு இப்படிதான் என்னோட மரியாதை இருக்கும் அப்படின்னு சொல்லி நின்னுகிட்டே இன்னைக்குமே அதே மாதிரி ஒரு விஷயம் தான் பண்ணிருக்காரு ஈச்ச இன்டிஜுவலுக்குமே அந்த அத்தியாவசிய பொருட்கள் வந்து எடுத்து கொடுக்கும்போது அவ்வளோ வெயிட் இருக்குது மக்கள் கேரி பண்ணும்போதே தெரியுதா அது எவ்வளோ வெயிட் இருக்குன்னு ஆனால் வரவங்க வந்து சார் சார் ஒரே ஒரு செல்ஃபி சார் அப்படின்னு சொல்லும்போது அப்போ கூட அதை கீழே வச்சு செல்ஃபி எடுத்து மறுபடியுமே அதை லிஃப்ட் பண்ணி தன்னோட கையால் வழங்குறாரு இந்த ஒரு பொறுமெல்லாம் யாருக்குங்க வரும் அந்த இடத்துல கூட பிஸியானது எங்க இப்போ எங்க நீங்கள் செல்ஃபி எடுக்கிறீங்க அவர் பாவங்க அப்படின்னு சொல்லி கோவப்பட்டாலும் இல்லை இருங்க காமாருங்க ஒன்னும் பிரச்சனை இல்லை அவங்க கேக்குறாங்க அதை நான் செஞ்சு கொடுக்குறோம் நீங்க ஆணையிடுங்க நான் செஞ்சு முடிக்கிறேன் என்னோட கடமை அப்படின்னு லியோ படத்துடைய ஆடியோ லெஞ்சுல பேசியிருந்தாரு இல்லையா அதே மாதிரி தான் மக்கள் ஆணையிட்டா அதை நான் நிறைவேற்றி கொடுப்பேன் அப்படின்ற மாதிரி தான் அவருடைய பிஹேவியர் எல்லாமே பார்க்கும்போது அவ்வளோ சூப்பர்பா இருக்கு ஸோ இதை பத்தி என்னுடைய கருத்துக்கள் என்ன அப்படின்றத கமெண்ட் மூலயமா ஷேர் பண்ணுங்க தொடர்ந்து அப்டேட்ஸ்க்கு இந்தியா கிலோஸோட இணைஞ்சிருங்க ஹரிஷ் கல்யாண் மற்றும் எம் எஸ் பாஸ்கர் நடிப்பில் விறுவிறுப்பான பார்க்கிங் திரைப்படம் இப்போது உங்கள் டிஸ்னி பிளஸ் கார்ட் ஜிஎஸ் சினிமா இன்டர்நேஷனல் வழங்கும் மந்த்ரா வீரபாண்டியன் இயக்கத்தில் மதிமாறன் வெற்றி நடை போடுகிறது உங்கள் அபிமான திரையரங்குகளில்